அன்புள்ளம் கொண்ட உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நானுங்கள் அசோக். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னா, வாட்ஸ்அப் அண்ட் ஜிபி வாட்ஸ்அப் ரெண்டுக்கும் உள்ள கம்பேரிசன் அப்படி தான் பார்க்க போகிறோம். ரெண்டுக்கும் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. இதில் நார்மல் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஃபீச்சர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை வந்து நான் ஜிபி வாட்ஸ்அப்லேயே காட்டுறேன். இந்த செட்டிங்ஸ் மட்டும்தான் நார்மல் வாட்ஸ்அப்பில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸில் ப்ரைவசியில் சில செட்டிங்ஸ் இருக்கும், சேட்ஸ் நோட்டிஃபிகேஷனில் சில செட்டிங்ஸ் இருக்கும், அவ்வளோதான். பட்டு இதோட ஐக்கானே பார்த்தீங்கன்னா நார்மலாக வாட்ஸ்அப்புக்கும் ஜிபி வாட்ஸ்அப்புக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஜிபி வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் இந்த மாதிரி ஐக்கானை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நார்மல் வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன பண்ணாலும் எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் மேக்ஸிமம் இந்த ஐக்கானை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இது வரைக்கும் எந்த ஆப்புமே வரல, வாய்ப்பே இல்லை. இப்போது இந்த ஜிபி வாட்ஸ்அப்பில் உள்ள செட்டிங்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸாக பார்க்கலாம். இந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 9.11, அதாவது இந்த எஃப்எம் மோட்ஸை கிளிக் பண்ணாவே ஜிபி வாட்ஸ்அப் வெர்ஷன் 9.11 இதுதான் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கா. டிசம்பர் 16 வந்த லேட்டஸ்ட் வெர்ஷன். இது வரைக்கும் வந்திருக்கா ஃபுல் ஃபியூச்சர்ஸும் இப்போ பார்க்கலாம். இந்த எஃப்எம் மோட்ஸை கிளிக் பண்ணோன்னே ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்க ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் ஃப்ரீஸ் லாஸ்ட் சீன், இது என்னென்னா உங்களோட லாஸ்ட் சீனை மற்றவங்களுக்கு காட்டாமல் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கும். இதை ஆன் பண்ணி வச்சிங்கனாக்கா அதுக்கப்புறம் முக்கியமான செட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹூ கேன் கால் மீன் இருக்குது. உங்களோட நார்மல் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் இருந்தாவே உங்களுக்கு யார் வேணாலும் கால் பண்ண முடியும். ஆடியோ கால், வீடியோ கால் எல்லாமே பண்ண முடியும் நீங்கள் ஆன்லைனில் இருந்தால். பட் இதில் நீங்கள் நோ படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் இருந்தாலும் கூட உங்களுக்கு யாராலையுமே கால் பண்ண முடியாது. அதாவது ஆடியோ கால், வீடியோ கால் எதுவுமே பண்ண முடியாது. இது பார்த்திங்கன்னா நார்மல் வாட்ஸ்அப்பில் கிடையாது, ஜிபி வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது, ஹைட் வியூ ஸ்டேட்டஸ். இது பார்த்திங்கன்னா ஆஃபில் இருக்குது. இது நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டேட்டஸை நீங்கள் பார்க்கலாம், பட் நீங்கள் பார்த்த மாதிரி அவங்களுக்கு தெரியாது. எப்போவுமே ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தாங்கனாவே யார் யார் பார்த்துருக்காங்கன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் போட்டவங்களுக்கு தெரியும். பட் இதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் யார் ஸ்டேட்டஸ் பார்த்தாலும் அவங்க யாருக்குமே நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்த மாதிரி தெரியாது. இது வந்து முக்கியமான ஃபியூச்சர்ஸ். அதேமாரி ஆன்டி டெலீட் ஸ்டேட்டஸ் ரெண்டாவதாக இருக்குது. இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒருத்தவங்க ஸ்டேட்டஸ் வச்சு அதை அவங்களே டெலீட் பண்ணால் கூட உங்களுக்கு டெலீட் ஆகாது. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். யாராவது ஒருத்தவங்க ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க பட் உடனே டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 24 hours உங்களுக்கு டெலீட் ஆகவே ஆகாது, அப்படியே தான் காட்டிகிட்டு இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது சாட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டி டெலீட் மெசேஜஸ்ன்னு இருக்குது. இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா யாராவது உங்களுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடியே டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பட் உங்களுக்கு டெலீட் ஆகாமல் அப்படியே ஆன்லைன் அந்த சாட்டை அப்படியே காட்டும். இதுக்கு பார்த்திங்கன்னா தனியாக செப்பரேட்டாக அப்ளிகேஷன்லாம் வச்சு யூஸ் பண்ணணும் நார்மல் வாட்ஸ்அப் வச்சுருந்தா. பட் இந்த ஜிபி வாட்ஸ்அப்பில் பொறுத்த வரைக்கும் இந்த ஜஸ்ட் இதை ஒரு கிளிக் பண்ணாவே மட்டுமே போதும், அந்த சாட்ஸ் எதுவுமே டெலீட் ஆகாமல் உங்களுக்கு அப்படியே காட்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷோ ப்ளூடிக் ஆஃப்டர் ரிப்ளைன்னு இருக்குது. இதை ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனிலே இருக்கலாம், மெசேஜை உங்களுக்கு யாராவது பண்ணாங்கனாக்க அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கிட்டே கூட இருக்கலாம். பட் அவங்களுக்கு ப்ளூடிக் ஆகாது. அவங்களுக்கு நீ ஏதாவது ஒரு ரிப்ளை, ஒரு இமேஜோ டாட்டோ இல்லை ஓகேவோ ஏதோ ஒரு ரிப்ளை பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு ப்ளூடிக் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் 500 மெசேஜ் 1000 மெசேஜ் அவங்க பண்ணால் கூட அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட அவங்களுக்கு ப்ளூடிக் ஆகாது. அதுக்கப்புறம் முக்கியமான செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே செக்யூரிட்டி வாட்ஸ்அப் லாக் இருக்குது. இதை ஆன் பண்ணி நீங்கள் பேட்டர்னோ இல்லை ஃபிங்கர் ப்ரிண்ட்டோ ஏதோ ஒன்று செட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஆப் லாக் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஆப் லாக் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் வாட்ஸ்அப்புக்கும் ஃபேஸ்புக்கும் யூடியூப்புக்கும் எல்லாத்துக்கும் லாக் பண்ணி வைக்கணும். பட் இந்த ஜிபி வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் செப்பரேட்டாக ஒரு ஆப் லாக் யூஸ் பண்ணவே தேவையில்லை, இதுலேயே தனியாகவே வாட்ஸ்அப் லாக் இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் ஃபிங்கர் ப்ரிண்ட்டு பேட்டர்ன் என்ன வேணாலும் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே மேக் பேட்டர்ன் விசிபிள்னு இருக்குது, அதாவது இன்விசிபிள்னு இருக்குது. மேக்ஸிமம் பேட்டர்ன் எல்லோரும் போடும்போது அந்த பேட்டர்ன் லைன் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். எம் ஷேப்பில் போட்டாலும் சரி, இசட் ஷேப்பில் பாஸ்வேர்டு போட்டாலும் சரி, அந்த பேட்டர்ன் லைன் தெரியும், வைப்ரேட் ஆகும். இது ரெண்டையும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பேட்டர்ன் லைனும் வராது, வைப்ரேட்டும் ஆகாது. உங்கள் பக்கத்துலேருந்து யார் பார்த்தாக்கூடும் அந்த பேட்டர்னோட லைன் தெரியாது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்த முக்கியமான செட்டிங்ஸ் பார்க்கலாம். எஃப்எம் தீம்ஸ்ன்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு தேவையான தீம்ஸை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யூனிவர்சல்னு இருக்குது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வாட்ஸ்அப்போட ஐக்கான் பற்றி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதேமாரி இந்த வாட்ஸ்அப்பில் எங்கெங்கெல்லாம் லெட்டர் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் பேக்ரவுண்ட் இருக்கோ, எல்லாத்துக்குமே நீங்கள் கலர் செட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஒவ்வொன்றும் செட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெண்டாவதாக ஸ்டைல்ஸ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. வாட்ஸ்அப்போட ஃபாண்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல்னு இருக்குது. இதில் நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தாராளமாக செட் பண்ணி வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா லான்ச்சர் ஐக்கான், அதாவது ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் அண்ட் ஜிபி வாட்ஸ்அப் இருக்கும்போது ஜிபி வாட்ஸ்அப் மட்டும் அதோட ஐக்கான் பார்த்தீங்கன்னா வானவில் மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஆப்ஷன் இங்கே தான் சேஞ்ச் பண்ணலாம், லான்ச்சர் ஐக்கான்ஸ் அப்படின்னு இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணினா வாட்ஸ்அப் மாதிரி வெரைட்டி கலர்லாம் இருக்கும், நீங்கள் எது வேணாலும் செட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வாட்ஸ்அப் மாதிரி இல்லாமல் வேறு எதுவும் அப்ளிகேஷன் மாதிரி தெரியணும், என் மொபைல் எடுத்து பார்க்குறவங்களுக்கு இது வாட்ஸ்அப் மாதிரி தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி அப்ளிகேஷன் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம்.
அதாவது அந்த மாதிரி ஐக்கானை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது பார்க்குறவங்களுக்கு வேறு அப்ளிகேஷன் மாதிரி தான் தெரியும், வாட்ஸ்அப் மாதிரி தெரியாது. அந்த ஜிபி வாட்ஸ்அப் அப்படிங்கிற டைட்டிலில் பார்த்தா மட்டும்தான் மேக்ஸிமம் ஜிபி வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி தெரியும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஐக்கான். அதாவது யாராவது உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெட்டில் மேலே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட ஐக்கான் போட்டு நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி மிஸ்டு வாட்ஸ்அப் மெசேஜ் வரும், நார்மல் மிஸ்டு கால் வரும், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே நோட்டிஃபிகேஷன் காட்டும். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த சேஞ்ச் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி கலர்ஸில் இருக்குது, வாட்ஸ்அப் மாதிரி இல்லாமல் மெயில் மாதிரி டவுன்லோட் ஆப்ஷன் மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் இதில் எதை வேணாலும் செட் பண்ணிக்கலாம். இதில் க்ரீன் இருக்குது, இப்போ செலக்ட் பண்ணுறேன், இதுதான் க்ரீன் கலரில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதுதான் நார்மல் வாட்ஸ்அப்போட ஐக்கான். உங்களுக்கு இது மாதிரி வேணாம் வேறு எதாவது வேணும் அப்படின்னா கலர்ஃபுல்லாக செட் பண்ணிக்கலாம். அல்லது வாட்ஸ்அப் மாதிரி இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் மெசேஜ் மாதிரி இருக்குது, ஜிமெயில் மாதிரி இருக்குது. இது நீங்கள் எது வேணாலும் செட் பண்ணி வச்சுக்கலாம். இது தான் உங்களுக்கு மெசேஜ் வந்தால் ஹெட்டில் காட்டும். அதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் பேக் வந்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹைடு மீடியா ஃப்ரம் கேலரின்னு இருக்குது. இது நார்மல் வாட்ஸ்அப்பில் இருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வர மெசேஜ் அதாவது ஃபோட்டோ வீடியோ ஜிஃப் ஃபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரியில் காட்டும். இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் கேலரியில் எந்த ஒரு ஃபோட்டோ வீடியோவுமே காட்டாது. அதாவது உங்கள் ஜிபி வாட்ஸ்அப்புக்கு வந்திருக்க ஃபோட்டோ வீடியோ ஜிப் எதுவுமே உங்களோட கேலரியில் காட்டாது. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பாருங்கன்னா செட்டிங்ஸ். இதில் என்ன ஓகே, இதில் நீங்கள் ஒவ்வொன்றா செட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் மேக்ஸிமம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை. இதில் ஒன்றே ஒன்று இருக்குது, எனபிள் ஆல்வேஸ் ஆன்லைன் அப்படின்னு இருக்குது. இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்போவுமே ஆன்லைனில் இருக்க மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே காட்டும். தேவைப்பட்ட இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பேக்கில் போயிடலாம். ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாட்ஸ்அப்போட ஹோம் ஸ்க்ரீனில் என்னென்ன சேஞ்ச் பண்ண முடியுமோ அதை சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஹெட்டர் அப்படின்னு ஃபஸ்ட்டில் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இதுதான் வாட்ஸ்அப்போட ஹெட்டர். நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோடனே அதில் சாட்ஸு ஸ்டாட்ஸு கால்ஸு இதெல்லாமே இருக்கும். இது தான் அது. இதில் பார்த்தீங்கன்னா மூணாவதாக எனபிள் இன்ஸ்டாகிராம் லைக் ஸ்டோரிஸ்ன்னு இருக்குது. அதாவது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா இன்ஸ்டாகிராமில் எப்படி இருக்குமோ ஃபேஸ்புக்கில் எப்படி இருக்குமோ அதாவது மேலேயே லெஃப்ட் ரைட்டிலேருந்து லெஃப்டில் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சாட்ஸு ஸ்டேட்டஸு கால்ஸுன்னு இருக்குது. அதே மாதிரியே ஸ்டேட்டஸ் ஒவ்வொரு பேரும் அங்கே காட்டும். அது நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும், செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செப்பரேட் சாட்ஸ் அண்ட் குரூப்பு. இது நார்மல் வாட்ஸ்அப்பில் கிடையாது. அதாவது சாட்டும் குரூப்பும் பார்த்தீங்கன்னா ஒரே இதிலே தான் இருக்கும். இதில் நீங்கள் இதை ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆகும். நான் அம்புக்குறி போட்டு காட்டுறேன் பாருங்கள், சாட்ஸ்னு மட்டும் காட்டும். இதை செப்பரேட்டு இதை நான் ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா சாட்ஸும் குரூப்ஸும் தனித்தனியாக வந்துடும். உங்களுக்கு என்னென்ன குரூப்பில் வச்சுருக்கீங்களோ இருக்கீங்களோ அந்த குரூப் எல்லாமே தனியாக வந்துடும். இது ரொம்ப அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா செட் மை நேம் அப்படின்னு இருக்குது. இது என்ன அப்படின்னா மேலே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிபி வாட்ஸ்அப் நேம் அப்படியே காட்டுது. இது நீங்கள் செட் மை நேம்ங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே உங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன நேம் வச்சுருக்கீங்களோ அது இங்கே வரும். அதாவது உங்களோட பேர் தமிழரசன் அப்படின்ருக்குன்னா அந்த தமிழரசன் அப்படிங்கிற நேமு மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்துடும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்க நிறையா பேர் பிடிச்சிருக்கும். இதை நீங்கள் காட்டினீங்க அப்படின்னாவே இதை எப்படி செட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்பாங்க. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இந்த லைட் மோடு டார்க் மோடு அதை நீங்கள் ஆஃப் அதாவது மேலே தேவைப்பட்டால் வச்சுக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் எனபிள் பண்ணால் மேலே பார்த்தீங்கன்னா அந்த டார்க் மோடு லைட் மோடு அந்த ஆப்ஷனே இருக்காது. நீங்கள் தேவைப்பட்டால் வச்சுக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஏரோப்ளேன் மோடு இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஏரோப்ளேன் மோடு இருக்காது. அதேமாதிரி நீங்கள் தேவைப்பட்டால் வச்சுக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா ரோஸுன்னு இருக்குது. அதாவது உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோன்னே உள்ள ரோவில் என்னென்ன ஆப்ஷன் பண்ண முடியுமோ அது எல்லாமே இங்கே பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு கலரு காண்டாக்ட் கலரு எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். லாஸ்ட் சீன் கலரு என்னென்ன கலரில் வைக்க முடியுமோ எல்லாமே ஈஸியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் நிறைய பேர் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்லேயே ட்ரெயின் விடுவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் 30 செகண்ட் மட்டும்தான் ஸ்டேட்டஸ் வைக்க முடியும். பட் இதில் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப்பில் 5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம். அதாவது ஒரு ஃபுல் சாங்கே நீங்கள் ஸ்டேட்டஸில் வச்சுக்கலாம். இது நார்மல் வாட்ஸ்அப்பில் கிடையாது, இந்த ஜிபி வாட்ஸ்அப்பில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம், கன்வர்சேஷன் ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்ஷன் பார்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஹைடு கனெக்ட் ப்ரொஃபைல் பிக்சர்னு இருக்குது.
நீங்கள் ஒரு சேட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் பிக்சரும் காண்டாக்ட் நேமும் காட்டும். இதில் நீங்கள் ஹைடு காண்டாக்ட் ப்ரொஃபைல் பிக்சர்னு சொல்லி ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே மேலே பார்த்தீங்கன்னா அந்த காண்டாக்ட் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்காது. அவங்க ஃபோட்டோ வச்சுருந்தாலும் சரி அல்லது ஃபோட்டோ வைக்காமல் எம்டியாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவே இல்லாத மாதிரி காட்டும். இதை ஆன் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது மேலேயே டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஹைடு காண்டாக்ட் நேம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல காண்டாக்ட் நேமும் இருக்காது. நீங்கள் சேவ் பண்ணாமல் நம்பர் மட்டும் இருந்தால் அந்த நம்பரும் காட்டாது. உங்கள் பக்கத்தில் யார் இருந்து பார்த்தா கூட யாருக்கு சாட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் பேக்கில் வந்துடுங்க. பேக் வந்தீங்கன்னா பப்புள்ஸ் அண்ட் டிக்ஸ்ன்னு இருக்குது. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல், ரொம்ப காமெடியாகவும் இருக்கும். டிக்ஸு அதாவது டிக்கோட ஸ்டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு சேட்டுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா ப்ளூ கலர் டிக் ஆகும், அதை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன வெரைட்டியில் இருக்கோ எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ப்ளூ கலர் டிக்குக்கு அதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லைக், ஃபேஸ்புக்கில் இருக்க லைக் ஆப்ஷன் கூட இங்கே இருக்குது. நீங்கள் லைக் இதை செலக்ட் பண்ணி வச்சுருங்கன்னா அந்த டபுள் டிக்குக்கு பதிலாக லைக்கு தான் வரும். அதுக்கப்புறம் பப்புள் ஸ்டைல்ஸ், நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்க மாதிரி, வாட்ஸ்அப்பில் இருக்க மாதிரி, இன்ஸ்டாகிராம் இருக்க மாதிரி எப்படி வேணாலும் உங்களுக்கு தேவையான மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா கஸ்டம் வால்பேப்பர் பேர் காண்டாக்ட் இருக்குது, அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு காண்டாக்ட்டும் நீங்கள் தனித்தனியாக வால்பேப்பர் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதை விட முக்கியமானது கீழே பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் பீஸ் வால்பேப்பர்னு இருக்குது, இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் விஜய் ஃபோட்டோவும் ஒருத்தரவங்க அஜித் ஃபோட்டோவும் டீப் ஃபோட்டோ வச்சுருக்காங்க, இன்னொருத்தவங்க ஒரு பேபி ஃபோட்டோ டீப் ஃபோட்டோ வச்சுருக்காங்க அப்படின்னாக்க இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா விஜய் ஃபோட்டோ யார் டிபியாக வச்சுருக்காங்களோ அவங்க அந்த ஃபோட்டோவே அவங்களோட வால்பேப்பராக செட் ஆகிடும். யார் பேபி ஃபோட்டோ வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பேபி ஃபோட்டோவே வால்பேப்பராக செட் ஆகிடும். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்கள் தனித்தனியாக செட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. என்ன டிபி ஃபோட்டோவில் அவங்க வச்சுருக்காங்களோ அதே ஃபோட்டோவே வால்பேப்பராக வந்துடும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் மேக்ஸிமமான செட்டிங்ஸ் அவ்வளோதான். இன்னும் ஃபுல்லாக எல்லா கலரும் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக 1 hour மேலேயே போகும். அவ்வளோ ஃபீச்சர்ஸ், அவ்வளோ செட்டிங்ஸ் இருக்குது. இதில் முக்கியமான செட்டிங்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னாவே நார்மல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக இந்த ஜிபி வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுவீங்க. இதோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஜிபி வாட்ஸ்அப் 9.11. இந்த ஜிபி வாட்ஸ்அப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம சேனல் நிறையா வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.